இந்த செய்தியை வழங்குபவர்கள் சாரதா கங்காதரன் காலேஜ் புதுச்சேரி. ரவி கலர்ஸ், இது ரவி டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸின் ஒரு அங்கம். மல்டி பிராண்டட் இன்னர்வேர்ஸ், எக்கச்சக்க மாடல்கள், டிசைன்கள், வெரைட்டிஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ், 90s, நைட் சூட்ஸ், ஸ்போர்ட்ஸ் வேர், ட்ராக் பேண்ட்ஸ் என அனைத்தும் ஒரே இடத்தில். பெண்களுக்கான உள்ளாடைகளுக்கென்றே ஒரு பிரத்யேக ஷோரூம் ரவி கலர்ஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, புதுச்சேரி. புதுச்சேரி சட்டசபையில் August 23 கேள்வி நேரம் முடிந்ததும் சபாநாயகர் செல்வம் அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் எடுத்த முடிவுகளுக்கு ஒப்புதல் பெறும் தீர்மானத்தை முதலமைச்சர் முன்மொழிவார் என அறிவித்தார். முதலமைச்சர் ரங்கசாமி அலுவல் ஆய்வுக்குழு முடிவிற்கு ஒப்புதல் கோரும் பிரேரணையை முன்மொழிந்தார். அப்பொழுது குறுக்கிட்ட பாரதிய ஜனதா கட்சி சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம், சட்டசபையை 10 நாட்களாவது நடத்த வேண்டும், குறைந்தபட்சம் காலை மாலை என இருவேளையும் சபையை நடத்த வேண்டும், ஆட்சி அமைந்து 15 மாதங்களுக்கு மேலாகிவிட்டது, மக்கள் பிரச்சினைகளை பேச வேண்டும் என்றார். இதேபோல் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, துணைத் தலைவர் நாஜிம், திராவிட முன்னேற்றக் கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிஃபால் கண்ணடி, சம்பத், நாக தியாகராஜன், காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன், சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் உள்ளிட்டோர் சட்டசபை கூட்டத்தை கூடுதல் நாட்கள் நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தினர். இதற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி கூறுகையில், காலை மாலை என இரு வேளையும் சட்டசபை நடத்தினால் அதிகாரிகளுக்கு சிரமமாக இருக்கும், அவர்கள் அடுத்த நாள் பணியினை செய்ய நேரம் கிடைக்காது, எனவே வரும் 2023-24 நிதியாண்டிற்கு மார்ச் மாதத்தில் பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்கும் என்றும் அப்போது சபை அதிக நாட்கள் நடைபெறும் என்றும் தெரிவித்தார். மேலும் ஆலோசனைகளை விரிவாக கூறலாம் எனவும், மாநிலத்தை வளர்ச்சிப் பாதையில் கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் அரசின் நோக்கம், கடமையும் கூட. ஆனால் தற்போது வரும் 31 பட்ஜெட்டை நிறைவேற்ற வேண்டும் என்றும், அதற்காக கூட்ட நாட்களை குறைவாக வைத்துள்ளோம் என்று முதலமைச்சர் ரங்கசாமி பேசினார். பாண்டிச்சேரி ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில் மட்டும்.